மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் 2020 ராசி பலனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் சூரியன் மீனம் ராசியில் பாதி நாட்களும் மேஷம் ராசியில் பாதி நாட்களுமாக சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சம் பெறும் மாதம். மகரத்தில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, குரு நீசபங்க ராஜயோகம், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக உள்ளது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். பண வருமானமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உலகம் முழுவதும் நோய் தாக்குதல் அதிகமாகி வரும் இந்த சூழ்நிலையில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நோய் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். பண வருமானம் வந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். ஏப்ரல் மாதம் கிரகங்கள் மாற்றத்தை பார்த்தால் ஏப்ரல் 8 புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார். 14 சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார். 24 புதன் மேஷம் ராசிக்கு வந்து புதனோடு இணைகிறார். நவகிரகங்களின் சஞ்சாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் மகர ராசியில் சஞ்சரிப்பார். ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். சனி பகவான் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். செவ்வாய் மற்றும் குரு நீசபங்க யோகத்தை உருவாக்குவார். குரு மற்றும் சனி பகவான் மற்றொரு நீசபங்க யோகத்தை உண்டாக்குவார்கள். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்குவார்கள். இந்த மாதம் அரசியல், உலக பொருளாதார திட்டங்கள் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவதோடு இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் செவ்வாய் மற்றும் குரு இணைந்து இந்த மாதம் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்களாக இருப்பார்கள். ரிஷபராசி நேர்களே, ரிஷபம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். லாபஸ்தானம் விரயஸ்தானத்தில் சூரியன், குடும்பஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், குரு, சனி, லாபஸ்தானத்தில் புதன், நீசம் என கிரகங்கள் இந்த மாதம் சஞ்சரிக்கின்றன. உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு சந்தோஷங்களை கொடுக்க போகிறார். மாளவியா யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். குடும்பத்தோடு இணைந்து இருக்க போகிறீர்கள். சனியால் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் தீரும். ஏப்ரல் மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்க ராசியில் இருப்பதால் முகம் பொலிவு கூடும். கலைத்துறைக்கு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். 9 வீட்டில் 3 கிரகங்கள் கூடியிருப்பது அதிர்ஷ்டம். எதிர்பார்க்காத சம்பவங்கள் நிறைய வரும். தொழில் வியாபாரத்தில் இப்போதைக்கு லாபம் வரவில்லை என்றாலும் நஷ்டம் வராது. அதிசார குரு பயிற்சியால் ரிஷபம் ராசிக்கு நிறைய நன்மைகள் உண்டு. இந்த மாதம் நோய் பிரச்சனையால் ஊரை விட்டு ஓடி போனாலும் நோய் பாதிப்புகள் நீங்கும். உங்க ராசியில் சுக்கிரன் நிற்கிறார். அதே நேரத்தில் உங்க ராசிக்கு நீசபங்க ராஜயோகம் பெற்ற குருவின் பார்வை நன்மை நடக்கும். எதற்காகவும் பதற்றம் வேண்டாம். உங்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும். கொரோனா வைரஸ் பிரச்சனையால் தொழில் எல்லாம் இப்படி முடங்கி போச்சேன்னு வருத்தப்படாதீங்க. ஆரோக்கியமாக இருந்தால் எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் சம்பாதிக்கலாம். முதலில் ஆரோக்கியம்தான் முக்கியம். கவனமாக இருங்க. உங்களுடைய பலம் அதிகரிக்கும். சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். புதன் நீசமடைந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. சில நாட்களில் இடப்பெயர்ச்சியாகி மேஷம் ராசிக்கு மாறுவதால் சுப விரயம் செய்வீர்கள். எதிர்பார்க்காத வருமானம் வரும். கஷ்டங்கள் தீரும். கடன் நிவர்த்தியாகும். இந்த மாதம் கடவுளின் அருளால் பாதிப்புகள் நீங்கும். வெளிநாட்டு வாய்ப்பு வந்தாலும் ஒத்துக்காதீங்க. வீட்டுக்கு உள்ளேயே இருந்து ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியோடவும் இருங்க. இந்த மாதம் நீங்கள் எதிலும் நிதானமுடன் செயல்படுவது நல்லது. மற்றவர்கள் உங்கள் செயல்களினால் உங்களுக்கு எதிரிகளாவார்கள். தனவரவு சுமாராக இருக்கும். குடும்பத்தில் மன நிம்மதியின்மை ஏற்படும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம். ஆன்மீக சுற்றுப்பயணம் செல்ல நேரிடும்.
குழந்தைகள் நன்றாக படிப்பதால் அதனால் ஆனந்தம் அடைவீர்கள். உங்களின் குழந்தைகளின் செயல்கள் பலரால் பாராட்டப்படும். தாய் வழியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் செலவு அதிகமாக செய்வீர்கள். காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் தற்காலிக பிரிவினைகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் உறவு சாதாரணமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் உங்கள் துணையுடன் அன்பான உறவு நல்ல முறையில் தொடரும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். உங்களுக்கு சுமாரான மாதமாக இருக்கும். உங்களுடைய வருமானம் உங்கள் அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு போதுமானதாக இருக்கும். உங்களிடம் பண உதவி கேட்டு வருவார்கள். இந்த மாதம் பணிகளில் நீங்கள் காட்டும் அர்ப்பணிப்பு உங்களுடைய வேலையில் நீங்கள் அங்கீகாரம் பெறுவதற்கு உதவியாக இருக்கும். உங்கள் பணிகள் உங்களுக்கு அங்கீகாரம் அளிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய கடின உழைப்பிற்கான திருப்தியான மனநிலையையும் பெற்றுத்தரும். இந்த மாதம் வியாபாரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு வலுவான காலமாக இருக்காது எனலாம். குறைந்தபட்ச முயற்சிகளை செய்துவிட்டு அதிக பலன்களை எதிர்பார்க்காதீர்கள். புதிய நடவடிக்கைகளின் போது நம்பிக்கை இழக்காதீர்கள். இந்த ஆண்டு முழுவதுமே வியாபார ரீதியாக எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காதீர்கள். இந்த மாதம் உங்கள் செயல்களில் தாமதங்கள் காணப்படும். அவற்றை கண்டு நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை அதன் மூலம் நீங்கள் பெறலாம். நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப உங்கள் திட்டங்களை நீங்கள் திட்டமிட வேண்டும். இந்த மாதம் உங்கள் உடல் நலத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இது நீங்கள் நேரம் தவறி உணவு எடுத்துக்கொள்வதன் காரணமாக இருக்கலாம். உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தியானம் செய்வது உதவிகரமாக இருக்கும். இந்த மாதம் கல்வியை பொறுத்தவரை சாதாரண மாதமாக இருக்கும். நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். படிப்பில் உங்கள் கடின முயற்சி காரணமாக நல்ல நிலையை அடைவீர்கள். ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் செயல்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சூரியன் உங்கள் ராசியின் 11 மற்றும் 12 வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதன் உங்கள் ராசியின் 10 மற்றும் 11 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் அநேக நேரங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது சிறப்பாக உள்ளது. சனி பகவான் உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார். ராகு மற்றும் கேதுவிடமிருந்து எந்த நற்பலன்களையும் எதிர்பார்க்க முடியாது. எனினும் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு அதிகரிப்பார்கள். மேலும் குரு மற்றும் சனி பகவான் இணைந்து சஞ்சரித்து உங்களுக்கு நீசபங்க ராஜயோகத்தை உண்டாக்கி நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார்கள். இந்த மாதம் உங்கள் நேர்மறை சக்தியின் அளவு அதிகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் பல விஷயங்களில் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை காண்பீர்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த மாதம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் உடல்நல பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை பெற உதவுவார்கள். உங்களுக்கு சரியான மருந்துகள் கிடைத்து விரைவில் குணமடைவீர்கள். உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதிருந்தால் அதற்கு இந்த மாதம் சிறந்ததாக உள்ளது. இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இழந்த தூக்கத்தை தற்போது பெறுவீர்கள். பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து வெளிவருவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வீர்கள். உங்கள் மருத்துவ செலவுகள் குறையும். உங்கள் உடலில் இருக்கும் இரத்த கொதிப்பு, சர்க்கரையின் அளவு மற்றும் கொழுப்பின் அளவு குறைந்த சீரான அளவில் இருக்கும். ஹனுமான் சாலிச மற்றும் சுதர்சன மகா மந்திரம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருக்கும். நீண்ட காலத்திற்கு பிறகு மாணவர்கள் குரு சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் சிறப்பான நிவாரணத்தை பெறுவார்கள். தேவையற்ற பயம் மற்றும் பதற்றத்திலிருந்து வெளிவருவீர்கள். உங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்கள் தவறை உணர்ந்து பரீட்சைக்கு தயாராவீர்கள். நீங்கள் நல்ல கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு சேர்க்கை கிடைக்கும். நீங்கள் முதுநிலை அல்லது PhD படிக்கும் மாணவராக இருந்தால் உங்கள் ஆய்வறிக்கை ஒப்புதல் பெறுவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு நல்ல உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான திருப்பு முனையை உண்டாக்கக்கூடிய நேரமாக இருக்கும்.
உங்கள் அலுவலகத்தில் இருக்கும் அரசியல் குறையும், அலுவலகத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதால் உங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய ஊழியர்கள் அல்லது மேலாளர் இடமாற்றம் செய்யப்படலாம். உயர் பதவியில் இருக்கும் ஊழியர்கள் அல்லது உங்கள் முதலாளியிடமிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்கள் வேலை அழுத்தம் மற்றும் பதற்றம் குறையும். உங்கள் உத்தியோகத்தை நீங்கள் இழந்திருந்தால் தற்போது April 26 வாக்கில் உங்களுக்கு புது வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் மனோபலத்தையும் தன்னம்பிக்கையையும் நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள். உங்கள் உத்தியோக வாழ்க்கை எளிதாக சமாளிப்பீர்கள். உங்களுக்கு சட்ட பிரச்சனை அல்லது உங்கள் HR-இடம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமாக நல்ல தீர்வு கிடைக்கும். எனினும் தற்போது பதவி உயர்வையோ அல்லது சம்பள உயர்வையோ எதிர்பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான நிவாரணம் கிடைக்கும். இந்த மாதத்தை பயன்படுத்தி நீங்கள் சற்று நிம்மதியாக இருக்க முயற்சிக்கலாம். மேலும் நீண்ட கால குறிக்கோள்களையும் நிர்ணயிக்கலாம். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் முடிந்தவரை இப்போது வேறு வேலை மாற்றத்தை முயற்சிக்காமல் இருப்பது நல்லது. நீண்ட காலத்திற்கு பிறகு முக்கிய கிரகங்கள் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கின்றது. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் விஷ்ணு சகாசர நாமத்தை கேட்டு உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். சிவனை சனிக்கிழமைகளிலும் துர்க்கையம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கி வருவது நல்லது. ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமன் சாலிசம் கேட்பதால் உங்கள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். ஏகாதசி நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 9, 10, 13, 14, 15, 23, 24, 25. அதிர்ஷ்டமான தினங்கள் April 7, 8, 16, 17, 21, 22. என்ன நேர்களே, உங்களுக்கான April 2020 ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.